पठामि संस्कृतं नित्यं वदामि संस्कृतं सदा ध्यायामि संस्कृतं सम्यक् वंदे संस्कृतमातरं संस्कृतस्य प्रसाराय नैजं सर्वं ददाम्यहं संस्कृतस्य सदा भक्तो वंदे संस्कृतमातरं संस्कृतस्य कृते जीवन् संस्कृतस्य कृते यजन् आत्मानमाहुतं मन्ये वंदे संस्कृतमातरं वंदे संस्कृतमातरं அன்னைய கிரமம்னு சொன்னா நம்ம உரைநடை பகுதி அதாவது கத்தியம்ங்கிறதுல வந்து வார்த்தைகள் எல்லாம் கிரமமா இருக்கும். நம்ம பொருளை தெரிஞ்சு கொள்வதற்கு ஏற்றபடி வார்த்தைகள் எல்லாம் கிரமமா இருக்கும். ஆனா செய்யுள் பகுதி பத்தியத்துல பார்த்தா அந்த பதங்கள்லாம் கருத்தை சொல்வதற்கு ஏற்றபடி கிரமமா இருக்காது. அந்த சொற்களை கிரமப்படுத்துவதற்கு பேருதான் அன்வய கிரமஹா அப்படின்னு பேரு. அதாவது உரைநடை பகுதியில பார்த்தா பதங்கள் எல்லாம் பொருளை தெரிந்து கொள்வதற்கு ஏற்றபடி முறையாக இருக்கும். ஆனால் செய்யுள் பகுதியில பத்தியத்துல பதங்கள் எல்லாம் கருத்தை தெரிந்து கொள்வதற்கு ஏற்றபடி முறையாக இருக்காது. அந்த முறையை சரிப்படுத்துவதான் சொற்களை முறைப்படி கிரமப்படுத்துவதற்கு பெயர் தான் அன்வய கிரமஹா அப்படின்னு பேர். இந்த அன்வய கிரமம் நமக்கு தெரியணும்னா முதல்ல நாலு விஷயம் அதுல நமக்கு நல்லா கிளியரா தெரியணும். அது என்ன அப்படின்னா, முதல்ல செய்யுள்ள வந்து பதங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து இருக்கும், சந்தி சமாசம் இப்படி எல்லாம் இருக்கும். இந்த சந்தி பதங்களை நம்ம பிரிக்கணும், பத விபாகான்னு பேர் இருக்கு. அதாவது சந்தியோடு கூடிய பதங்கள் செய்யுள்ள மிகுந்து காணப்படும், அந்த பதங்களை பிரிப்பதற்கு பெயர் தான் பதவிபாகா. அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அன்வயப்படுத்தணும். அன்வயப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு செய்யுள்ள இருக்கக்கூடிய பதங்களை அதனுடைய, இப்ப கர்த்தானா கர்த்தாவோட அதனுடைய விசேஷணங்கள், கர்மானா கர்மாவோட விசேஷணங்கள், அடுத்தது கிரியாபதம். இது எப்படி இருக்குன்னா, கர்த்தா என்ன லிங்கத்துல என்ன விபக்தியில என்ன வசனத்துல இருக்கோ அந்த பதங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும். அதே போல கர்மாக்கு என்ன லிங்கத்துல திசையால இருக்கும் அநேகமா, அந்த எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும். இப்படி ஒண்ணு சேர்த்து அதற்கு ஏற்றபடி பொருளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைப்பதற்கு அந்த அன்வயம் தெரிஞ்சுக்கும். அதுக்கு அடுத்தது அன்வய அர்த்தகா. அன்வய அர்த்தகா கிரமப்படி அந்த பதங்களின் பொருள் தெரிய வேண்டும், அது அன்வயார்த்தகா. அதுக்கு அடுத்தது தாத்பரியார்த்தகா, அதனுடைய பொருள் மொத்தமான ஒரு கருத்து. நாம கருத்துறைன்னு சொல்லுவோம் தமிழ்ல, அது கருத்துறைன்னு சொல்றோம். அந்த கருத்து தேவை. இது நாளும் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அன்வய கிரமத்தை முழுக்க எழுதி தெரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கு முதல்ல வேண்டியது பதச்சேதகா, பத விபாகா அப்படின்னு சொல்றோம். இப்ப நமக்கு உதாரணமாக அதற்கு சில ஸ்லோகங்களை கொடுத்துருக்கா. ரகுவம்சத்திலிருந்து சில ஸ்லோகங்கள் நம்மளுடைய பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க. அதுல முதல் ஸ்லோகமாக இருக்கக்கூடியது அத யந்தாரமாதிஷ்ய துர்யாந்திஸ்ராமயேதி சஹா தாமவாரோஹயத்பத்னீம். இது மாதிரி ஸ்லோகம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம கதை பகுதியில படிச்சிருக்கோம், திலீபன் சுதக்ஷிணை இவா இந்த அரசனுடைய மனைவிக்கு குழந்தை இல்ல, அதற்காக அவர்கள் குலகுருவான வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போறா அப்படி கிளம்பி போகிறார்கள் அப்படிங்கறத அங்க போயிட்டு வசிஷ்டரை சந்திக்கிற வரைக்கும் நம்ம கதை பகுதியில படிச்சிருக்கோம். அதுக்கு மேல என்ன நடக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த செய்யுள் பகுதியில இப்ப பாக்குறோம். அத யந்தாரமாதிஷ்ய தூர்யான் விஸ்ராமயேதி சகா தாமவாரோஹயத் பத்னீம்
ரதாதவத தாரச அப்படின்னு ஸ்லோகம். இது அடுத்தது நம்ம பதம் பிரிக்கணும். அத யந்தாரம் ஆதிஷ்ய, அத யந்தாரம் ஆதிஷ்ய தூர்யான் விஸ்ராமய, தூர்யான் விஸ்ராமய இதி சஹா தாம் அவாரோஹயத் பத்னீம் ரதாத் அவததாரச. அத யந்தாரம் ஆதிஷ்ய தூர்யான் விஸ்ராமய இதி சஹா தாம் அபாரோஹயத் பத்னீம் ரதாத் அவததார ச. இப்ப நம்ம இதுல இந்த விபக்தி லிங்கம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அத அப்படிங்கிறது அவ்யயம், யந்தாரம் யந்தாரம் அப்படிங்கிறது வந்து திதியா விபக்தி ஏகவசனம். அத யந்தாரம் அப்படிங்கிறது திதியா விபக்தி. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு நீங்க எழுதிண்டா கூட கொஞ்சம் ஈஸியா இருப்பேன்னு கண்டுபிடிக்க முடியும். முடிஞ்சா பேனா நோட்டு இருந்தா நான் சொல்றபடி எழுதி முடிஞ்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அத அவ்யயம் யந்தாரம் புல்லிங்கம் திதியா விபக்தி ஏகவசனம். ஆதிஷ்ய அவ்யயம், ஆதிஷ்ய அவ்யயம் தூர்யான், தூர்யான் தித்தியா விபக்தி பகுவச்சனம், தூர்யான் தித்தியா விபக்தி புல்லிங்க தித்தியா விபக்தி பகுவச்சனம், புல்லிங்க தித்தியா விபக்தி பகுவச்சனம். விஸ்ராமய விஸ்ராமய லோட்டு இலக்காரம் பிரேரணா நம்ம படித்தோம், கட்டளை அப்புறம் ரிக்வஸ்ட் இதுக்கெல்லாம் உள்ளது லோட்ல காரன்னு போன இதுல சொல்லி கொடுத்தோம். பட்டது பட்டதாம் பட்டந்து பட்ட அந்த மாதிரி விஸ்ராமய அப்படிங்கிறது லோட்டுல காரம் மத்தியம புருஷ ஏகவச்சனம். அடுத்தது இதி அவ்யயம், சஹா தகாராந்த புல்லிங்க தது சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி தது சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சஹா தாம் தாம் தகாராந்த ஸ்ரீலிங்க தது சப்த தித்தியா விபக்தி ஏகவச்சனம் தாம் தகாராந்த ஸ்ரீலிங்க தது சப்தா தித்தியா விபக்தி ஏகவச்சனம். அவாரோஹயத் கிரியாபதம், அவாரோஹயத் கிரியாபதம் பத்னீம் ஈகாராந்த ஸ்ரீலிங்க பத்னீ சப்தா தித்தியா விபக்தி ஏகவச்சனம், ஈகாராந்த ஸ்ரீலிங்க பத்னீ சப்தா தித்தியா விபக்தி ஏகவச்சனம். ரதாதி அகாராந்த புல்லிங்க ரத சப்த பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம், அகாராந்த புல்லிங்க ரத சப்த பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். அவததார பூதகால கிரியாபதம், அவததார பூதகால கிரியாபதம் ச அவ்யயம். புரியுதா? இப்ப நம்ம அத அவ்யயம் அதை தனியா வச்சிருவோம். யந்தாரம்ங்கிறது வந்து புல்லிங்க தித்தியா விபக்தி ஏகவச்சனம் சொன்னோம். புல்லிங்க தித்தியா விபக்தி ஏகவச்சனம் சொன்னோம். இதே மாதிரி புல்லிங்க தித்தியா விபக்தி அத அவ்யயம் அனந்தரம் யந்தாரம் இது பதம் புல்லிங்க தித்தியா விபக்தி ஏகவச்சனம் அஸ்தி. அப்படி யந்தாரம் வந்து புல்லிங்கத்துல உள்ள தித்தியா விபக்தி ஏகவச்சனம். இத போல புல்லிங்க தித்தியா விபக்தி ஏகவச்சன பதம் ஏதானு நம்ம இதுவரைக்கும் பார்த்தோமானா சஹா இருக்கு. புல்லிங்க
பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல உள்ள பதம் சஹா. அதனால சஹா அப்படிங்கிற பதத்தை எடுத்துக்கணும் முதல்ல. எந்தாரம்ங்கிறது வந்து புல்லிங்க பிரதமா விபக்தி தித்தியா விபக்தி ஏகவச்சனம், புரியுறதா? அதே மாதிரி வேற ஏதானும் தித்தியா விபக்தி ஏகவச்சன பதம் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஒரே லிங்கம், ஒரே விபக்தி, ஒரே வச்சனம் இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும். இப்ப அத அவ்யயமா போயிடுறது. எந்தாரம்ங்கிறது வந்து புல்லிங்க தித்தியா விபக்தி ஏகவச்சனம், அதுல இருக்கக்கூடிய பதம் ஏதான்னு இருக்குன்னா வேற எதுவுமே இல்லை, அது ஒண்ணுதான் புல்லிங்கத்துல தித்தியா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கிறது. அதனால அத தனியா வைக்கணும். எந்தாரம் சசிய அர்த்தகா சாரதிம் சேரோட்டியை அதனா பிறகு, எந்தாரம்னா சாரதிம் சேரோட்டியை. அடுத்தது ஆதிஷ்யன் இருக்கு, அது அவ்யயம், புரியுதா? அது நமக்கே தெரியும். ஆக்ஞாம் தத்வா கட்டளை இட்டு விட்டு அப்படின்னு லெபந்தம் அவ்யயம், அது தனி கட்டளை இட்டு விட்டு. தூரியான் அஸ்வான், தூரியான்னா அஸ்வான் குதிரைகளை. விஸ்ராமய விஸ்ராந்தியும் ஸ்வீகர்த்தும் கரோது அவைகளை, ஓய்வு எடுத்துக்கொள்ள வை ஓய்வு எடுத்துக்கொள்ள செய், அதுகளை நீ அவிழ்த்து விட்டு ஓய்வு எடுத்துக்கொள்ள செய். இது சகா விஸ்ராமய அப்படின்னு சொல்ற விஸ்ராமய. இது அவ்யயம். சகா அவர், தாம் தாம் இது தித்தியா விபக்தி ஸ்ரீலிங்க தித்தியா விபக்தி ஏகவச்சனம், அதுல இருக்கக்கூடிய ஏதான ஒரு பதம் இருக்குன்னா பத்னியும் இருக்கு. ஸ்ரீலிங்க தித்தியா விபக்தி ஏகவச்சனம், அதனால அந்த தாம் பத்னிங்கிற ரெண்டு பதத்தை ஒண்ணு சேர்க்கலாம். தாம் பத்னி, தாம்னா அவளை, பத்னின்னா மனைவியை, அதாவது அந்த மனைவியை. அவாரோகயத்து, அவாரோகயத்து அவரோகணம் கர்த்தும் சாகாயம் கிருத்தவான், அவரோகணம் கர்த்தும் சாகாயம் கிருத்தவான், இறங்குவதற்கு உதவி புரிந்தான். அவரோகயத்து இறங்குவதற்கு சாகாயம் கிருத்தவான். யாருக்கு? தாம் பத்னி அவாரோகயத்து. ரதாத்து, ரதாத்து தேரில் இருந்து, அந்த பதத்துக்கும் ஒண்ணு சேர்க்க இல்லை, தனி பதமா தான் இருக்கு ரதாத்து. அவததார, அடுத்தது அபி அவததார, அவரும் இறங்கினார். இதான் இந்த பதத்துல இருக்கக்கூடிய செய்யுள்ள இருக்கக்கூடிய பதங்களோட அர்த்தம். திருப்பியும் பதங்களோட அர்த்தத்தை நான் சொல்றேன். அத ததஹா யந்தாரம் சாரதிம் ஆதிஷ்ய ஆக்ஞாம் தத்வா தூர்யான் அஸ்வான் விஸ்ராமய விஸ்ராந்திம் கரோ விஸ்ராந்திம் கர்த்தும் கரோது இதி சஹா தாம் தாம் பத்னிம் தாம் ஸ்வபத்னிம் சுதக்ஷிணாம் அவாரோகயத் அவரோகணம் கர்த்தும் சாகாயம் கிருத்தவான். ரதாதி தேரிலிருந்து அவததார ச ஸ்வயம் அவாரோகய சஹா அபி அவததார இதி அர்த்தஹ. இதானிம் அர்த்தானுசாரம் பதம் குர்மஹ, கருத்துக்கு ஏத்த மாதிரி. இப்ப சஹா கிம் கிருத்தவான், பிரதமம் அவாரோகயத் இறங்குவதற்கு உதவி புரிந்தான், இறங்குவதற்கு உதவி புரிந்தான். காம் அவாரோகயத்து, காம் அவாரோகயத்து, தாம் அவா பத்னியும் அவாரோகயத்து மனைவியை இறங்க வைத்தான். காம் பத்னியும் தாம் பத்னியும் அங்க தன்னோட கூட இருக்கக்கூடிய அந்த சுதக்ஷிணைங்கிற பத்னியும், அதனால தாம் பத்னியும் அவாரோகயத்து. அனந்தங்கம் கிம் கிம் சகார கிம் கிருத்தவான் அவததார ச அவததார ச தானும் இறங்கினான். முதல்ல என்ன பண்ணினா மனைவி இறங்குவதற்கு உதவி புரிந்தான். தாம் பத்னியும் அவாரோகயத்து அனந்தரம் அவததார ச ஸ்வயம் அவததார, எங்கிருந்து இறங்கினான்? ரதாதி அவததார. அத்தகா இப்ப என்ன பண்ணணும்? ரதாதி தாம் பத்னி அவாரோகயத்து அவததார ச தேரிலிருந்து மனைவியை இறக்கிவிட்டான், தானும் இறங்கினான். கிம் கிருத்வா சஹா அவததார,
என்ன செய்து விட்டு இறங்கினான், ஆதிஷ்ய கட்டளை இட்டு விட்டு, ஆதிஷ்ய கட்டளை இட்டு விட்டு, கம் ஆதிஷ்ய யாரை கட்டளை இட்டு விட்டு, யந்தாரம் ஆதிஷ்ய சாரதிம் ஆதிஷ்ய சேரோட்டியை கட்டளை இட்டு விட்டு, யந்தாரம் ஆதிஷ்ய ரதாதி தாம் பத்னீம் அவாரோகயது ஸ்வயம் அவததாரச்ச அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது கிம் ஆதிஷ்ய என்ன கட்டளை இட்டு விட்டு, யந்தாரம் ஆதிஷ்ய யந்தாரம் கிம் ஆதிஷ்ய யந்தாரம் விஸ்ராமய இதி ஆதிஷ்ய யந்தாரம் தேரோட்டியை விஸ்ராமய ஓய்வெடுக்கவை இதி ஆதிஷ்ய என்று கட்டளை இட்டுவிட்டு, யந்தாரம் விஸ்ராமய ஓய்வெடுக்கவை இதி என்று ஆதிஷ்ய கட்டளை இட்டுவிட்டு, கான் விஸ்ராமய யாரை ஓய்வெடுக்கவை, தூரியான் விஸ்ராமய யந்தாரம் தூரியான் விஸ்ராமய இதி ஆதிஷ்ய. புனக வதாமி, குதிரைகளை ஓய்வெடுக்கவை என்று கட்டளை இட்டுவிட்டு, தூரியான் விஸ்ராமய இதி யந்தாரம் ஆதிஷ்ய குதிரைகளை ஓய்வெடுக்கவை என்று தேரோட்டியை கட்டளை இட்டுவிட்டு, சகா திலீபகா தூரியான் விஸ்ராமய இதி யந்தாரம் ஆதிஷ்ய தாம் பத்னீம் ரதாது அவாரோகயது ஸ்வயம் அவததாரச்ச. இந்த அசன பிறகு முதல்ல இருக்கிற ஸ்லோகத்தோட கண்டினியூவேஷன் இது, அதனால அச போட்டிருக்கு. அதனால அதல் முதல்ல அசங்கிறத போட்டுரும். அச தூரியான் அச சகா திலீபகா தூரியான் விஸ்ராமய இதி யந்தாரம் ஆதிஷ்ய தாம் பத்னீ ரதாதி அவாரோகயது ஸ்வயம் ரதாதி அவததாரச்ச. இதுதான் அன்றைய கிரமம். என்ன அர்த்தம்? அந்த பிறகு திலீபன் குதிரைகளை ஓய்வெடுக்கவை என்று தேரோட்டியை கட்டளை இட்டுவிட்டு தன்னுடைய மனைவியை இறக்கிவிட்டு தேரில் இருந்து தானும் இறங்கினான். இதுதான் அர்த்தம். இந்த பதத்தை இப்ப இதே மாதிரி கிரமப்படுத்துவோம். அத தூரியான் விஸ்ராமய இதி யந்தாரம் ஆதிஷ்ய அத சமயதாம் அத சஹா தூரியான் விஸ்ராமய இதி யந்தாரம் ஆதிஷ்ய தாம் பத்னீம் ரதாது அவாரோகயது ஸ்வயம் அவததாரச்ச. புனக ஏகவாரம் வதாமி. அத சஹா தூரியான் விஸ்ராமய இதி யந்தாரம் ஆதிஷ்ய தாம் பத்னீம் ரதாது அவாரோகயது ஸ்வயம் அவததாரச்ச. பிறகு அவர் திலீபன் குதிரைகளை ஓய்வெடுக்கவை என்று தேரோட்டியை கட்டளை இட்டுவிட்டு மனைவியை தேரிலிருந்து இறக்கிவிட்டு தானும் இறங்கினான். இதுதான் அன்வய கிரமம், பத பதார்த்தமும். இந்த அன்வய கிரமம் தெரியறதுக்கு முதல்ல நம்ம ஸ்லோகத்துல பதம் பிரிக்க கத்துக்கணும். பதம் பிரிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய சாமானிய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு எல்லா லிங்கம் விபக்தி வச்சனும் ஒன்னா இருக்கிற பதங்களை ஒண்ணு சேர்த்து அதை முறைப்படுத்தினோம்னா நமக்கு அன்றைய கிரமம் கரெக்டா வரும். அவகதம் வா. அஸ்து இதானே வயம் பிரதம புஸ்தகத்திய பிரதம ஸ்லோகத்திய அன்வய கிரமம் ஞாத்தவந்தா. நமக்கு எப்படி பிரிக்கணும் என்ன பண்ணணும் தெரிஞ்சு போச்சு. அடுத்தது தித்திய புஸ்தகத்திய வயம் ஸ்ரீகுருமகா. இரண்டாவது புஸ்தகத்துல இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தோட அன்வய கிரமம் பார்க்கலாம். புஸ்தகத்துல முதல் ஸ்லோகத்தோட அன்வய கிரமம் அகம் பட்டாமி. தஸ்மை சபியா சபார்யாய கோத்ரே குப்த தமேந்திரியாஹ அர்ஹணாம் அர்ஹதே சக்ருஹு முனயோ நய சக்ருஷே. தஸ்மை சபியா சபார்யாய
கோத்ரே குப்த தமேந்திரியாக அர்ஹணாம் அர்ஹதே சக்ரு முனையோ நய சக்ருஷே தஸ்மை சப்யாஹ சபார்யாய கோத்ரே குப்த தமேந்திரியாக அர்ஹணாம் அர்ஹதே சக்ருர் முனையோ நய சக்ருஷே தஸ்மை சப்யாஹ சபார்யாய கோத்ரே குப்த தமேந்திரியாக அர்ஹணாம் அர்ஹதே சக்ருர் முனையோ நய சக்ருஷே. இதானிம் பதச்சேதம் பசியாமஹ, பதவிபாகம். தஸ்மை சப்யாஹ சபார்யாய கோத்ரே குப்த தமேந்திரியாக அர்ஹணாம் அர்ஹதே சக்ருஹ முனயஹ நய சக்ருஷே. புனஹ வதாமி, தஸ்மை சப்யாஹ சபார்யாய கோத்ரே குப்த தமேந்திரியாஹ அர்ஹணாம் அர்ஹதே சக்ருஹ முனயஹ நய சக்ஷுஷே. இதோபி எக்கவாரம் வதாமி, தஸ்மை சப்யாஹ சபார்யாய கோத்ரே குப்த தமேந்திரியாஹ அர்ஹணாம் அர்ஹதே சக்ருஹு முனயஹ நய சக்ஷுஷே இதி அஸ்தி. தஸ்மை, தஸ்மைங்கிறது வந்து இப்ப நம்ம இந்த ஸ்லோகம் பதவிபாகம் அன்வயக்கிரமம் இதெல்லாம் பாக்குறப்ப என்னன்னா, சிக்ஷா பாட்டத்துக்கு நம்ம வரத்துக்குள்ள, சிக்ஷா வர்க்கத்துக்குள்ள வரத்துக்குள்ள முக்கியமான சில சப்தங்களையான நம்ம பைஹாட் பண்ணினாதான் சிக்ஷால அன்வயக்கிரமம் நம்மளே எழுதணும். இதுல அன்வயக்கிரமத்தை அப்படியே பைஹாட் பண்ணி எழுதிட்டு போயிடலாம். ஆனால் சிக்ஷா பாடத்துல நம்மளே அந்த முறைப்படுத்தி எழுதணும். கேள்வி கேட்டு ஆகாங்ஷா ரூபத்துல அதுக்கு நமக்கு பிராக்டிஸ் வரணும்னா சப்த ரூபம் நமக்கு தெரியணும். அதுல இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்கிறது ராம ரமா சீதா, இது நம்ம நிறைய தரம் சொல்றோம். ராம சீதா நதி பல இதெல்லாம் பைஹட் பண்ணணும்னு சிபிரத்திலேருந்து நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் சிபிரம் இல்லைன்னாலும் நம்ம இப்ப சொல்றோம் ராம சப்தத்தை எப்படி பைஹாட் பண்ணணும்னு வாய்ஸ் மெசேஜும் நான் கொடுத்துருக்கேன் குரூப்ல. நீங்க அது மாதிரி ஒவ்வொரு சப்தத்தையும் படிக்கணும். அதுல வந்து இம்பார்ட்டன்ட் அஸ்மத சப்தம் இம்பார்ட்டன்ட், சதி சப்தம் புல்லிங்க ஸ்ரீலிங்கம் நபும்சகலிங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம படிச்சாதான் கூடிய வரைக்கும் இதெல்லாம் நிறைய தரம் வரும். இப்ப பாருங்க தஸ்மை வந்திருக்கு, போன சப்தத்தை போன ஸ்லோகத்துல பார்த்தா ரெண்டு சப்தம் தது சப்தம் வந்திருந்தது. அதனால நம்ம அட்லீஸ்ட் இந்த சப்தங்களையான கொஞ்சம் பைஹார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். சிக்ஷாக்குள்ள நம்ம இம்பார்ட்டண்டா இந்த சப்தங்கள் எல்லாம் ட்ரை பண்ணினால்தான் நம்மளால ஈஸியா படிக்க முடியும். தஸ்மை அப்படிங்கிறது என்ன, தகாராந்த புல்லிங்க சதி சப்தா சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். தகாராந்த புல்லிங்க சதுர்த்தி விபக்தி சதி சப்த சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது சப்யாஹ, சப்ய சப்தா அகாராந்தா புல்லிங்கா சப்ய சப்தா பிரதமா விபக்தி பகுவச்சனம். அகாராந்த புல்லிங்க சப்ய சப்தா பிரதமா விபக்தி பகுவச்சனம். சபார்யாய அகாராந்த புல்லிங்க சபார்ய சப்தா, அகாராந்த புல்லிங்க சபார்ய சப்தா சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். அகாராந்த புல்லிங்க சபார்ய சப்தா சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் சபார்யாய கோத்ரே கோத்ரு சப்தா ரிகாராந்த புல்லிங்கா கோத்ரு சப்தா கோத்ரே சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் ரிகாராந்த புல்லிங்கா கோத்ரு சப்தா சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். குப்த தமேந்திரியாஹ அகாராந்த புல்லிங்கா குப்த தமேந்திரிய சப்தா, அகாராந்த புல்லிங்கா குப்த தமேந்திரிய சப்தா பிரதமா விபக்தி பகுவச்சனம். பிரதமா விபக்தி பகுவச்சனம் அர்ஹணாம் அகாராந்த ஸ்ரீலிங்க
அர்ஹணா சப்தா திதியா விபக்தி ஏகவச்சனம் அர்ஹதே அர்ஹத் சப்தா சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் அர்ஹத் சப்தா சதுர்த்தி விபக்தி புல்லிங்கா சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் சக்ருஹு கிரியாபதம் பூதகாலஹ கிரியாபதம் பூதகாலஹ முனயஹ புல்லிங்க சப்தஹ விகாராந்தஹ புல்லிங்கஹ முனி சப்தஹ பிரதமா விபக்தி பகுவச்சனம் இகாராந்தஹ புல்லிங்கஹ முனி சப்தஹ பிரதமா விபக்தி பகுவச்சனம் நய சக்ஷுஷே நய சக்ஷுஷ் சப்தஹ சகாராந்தஹ புல்லிங்கஹ நய சக்ஷுஷ் சப்தஹ சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் நய சக்ஷுஷே சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். இப்ப பார்த்தா முதல் பதம் புல்லிங்க சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு தஸ்மை. அது மாதிரி சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனத்துல புல்லிங்கத்துல இருக்கிற பதம் என்னன்னா தஸ்மை சபாரியாய கோத்ரே அர்ஹதே நயசக்ஷுஷே. இது எல்லாம் ஒரே மாதிரி புல்லிங்கத்துல சதுர்த்தி விபக்தியில இருக்கக்கூடிய பதங்கள். புனகாவதாமி, தஸ்மைங்கிற முதல் பதம், சபாரியாயங்கிற மூணாவது பதம், கோத்ரேங்கிற நாலாவது பதம், அர்ஹதேங்கிற ஆறாவது பதம், அப்புறம் நயசக்ஷுஷேங்கிற கடைசி பதம். தஸ்மை சபாரியாய கோத்ரே அர்ஹதே நயசக்ஷுஷே. தஸ்மைனா அவனுக்கு, அவருக்கு, திலீபனுக்கு. சபாரியாய திலீபன் எப்படி இருக்கார், பாரியா சகிதா அசி, அவர் மனைவியோடு கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் சபாரியாய மனைவி கூடி மனைவியோடு கூடிய அவருக்கு, மனைவியோடு கூடிய அவருக்கு. கோத்ரே கோப்தான காப்பவர் ரக்ஷிப்பவர் ரக்ஷகா ரக்ஷகாய தஸ்மை காப்பாற்றக்கூடிய அவருக்கு, மக்களை காப்பாற்றக்கூடிய ரக்ஷகாய கோத்ரே ரக்ஷகாய. அடுத்தது அர்ஹதே பூஜாம் கர்த்தும் யோக்யஹா அஸ்தி தஸ்மை. நம்ம ஒரு கௌரவம் செய்யறோம்னா அந்த கௌரவத்தை ஏற்கக்கூடிய தகுதி இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பூஜை பண்ணணும், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தானம் பண்ணணும். தேசே காலேசே எத்தானம் தீயதே தத் தானம். நல்ல பாத்திரம், நல்ல இடம், நல்ல நேரம், இது மாதிரி தெரிஞ்சுதான் எந்த செயலையும் செய்யணும். தேவை இல்லாத இடத்துல ஒரு வேலையை செஞ்சோம்னா நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட், நம்மளுடைய டைம் வேஸ்ட், அது செஞ்சு பிரயோஜனம் இல்லாம போகும். அதே மாதிரி நம்ம ஒரு கௌரவம் பண்றோம்னா அந்த கௌரவத்தை ஏற்கக்கூடிய தகுதி இருக்கணும். அது மாதிரி இங்க அர்ஹதே அந்த தகுதியை உடைய, நம்ம தமிழ்லயே இந்த பதத்தை சொல்றோம் அருகதை இருக்கா உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும். அருகதை அப்படிங்கிற பதத்தை நம்ம தமிழ்லயும் பயன்படுத்துறோம். அர்ஹதே தகுதியை உடைய அவருக்கு. அடுத்தது நய சக்ஷுஷே அவருடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நியாயமும் நீதியும் உள்ள அழகான கண்கள். அந்த நியாயத்தையும் நீதியையும் கொண்டு நல்ல ராஜநீதியை பண்ணக்கூடிய சிறந்த கண்களை உடைய நய சக்ஷுஷே, நீதி நேர்மையை கண்களாக உடைய அவருக்கு. இப்படி இந்த தஸ்மைங்கிறதுக்கு விசேஷனம் இதெல்லாம். தஸ்மைங்கிறது யாருக்கு வருதுன்னா திலீபாயன்னு அர்த்தம். இப்ப நம்ம பார்த்தோம்னா சபாரியாய மனைவியோடு கூடியவனும், கோத்ரே காப்பாற்றக்கூடியவனும், அர்ஹத்தை செய்யக்கூடிய கௌரவத்தை ஏற்றுக்கொள்ள தகுதியை உடையவனும், நய சக்ஷுஷே நியாயம் நீதி இவைகளை கண்களாக உடையவனுமான தஸ்மை அந்த திலீபாய திலீபனுக்கு. திலீபாயங்கிற பதம் இல்ல, நம்மளே தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இப்ப எல்லாம் திலீபனை பத்தி தான் சொல்லிட்டு வரோம். அதனால தஸ்மை திலீபாய புனகாவதாமி சபாரியாய மனைவியோடு கூடியவனும், கோத்ரே மக்களை காப்பாற்ற கூடியவனும், அர்ஹதே செய்யக்கூடிய கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளும் தகுதி உடையவனும், நய சக்ஷுஷே நீதி நேர்மை இவைகளை கண்களாக உடையவனும் ஆன தஸ்மை அந்த திலீபாய திலீபனுக்கு. இப்ப இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சு, அந்த திலீபன் தஸ்மைங்கிறதுல இந்த எல்லாம் அன்வயமாயிடுச்சு. அதுக்கு அடுத்த பதம் என்ன இருக்கு, ரெண்டாவது பதம் சப்யாஹா. சப்யாஹாங்கிறது வந்து புல்லிங்கத்துல இருக்கக்கூடிய பிரதமா விபக்தி பகுவச்சனம். புல்லிங்கத்துல இருக்கக்கூடிய பிரதமா விபக்தி பகுவச்சனம்.
அது என்ன பதம் எல்லாம் இருக்கு, சப்யாக இருக்கு, குப்த தமேந்திரியாக இருக்கு, முனையாக இருக்கு. இந்த மூணு பதமும் புல்லிங்க பிரதமா விரக்தி பகுவச்சனம். சப்யாக, குப்த தமேந்திரியாக, முனையாக. சப்யாகனா சபே பவாக, சபையில் இருக்கக்கூடியவர்கள், மேன்மக்கள், நல்ல சபையில இருக்கும் தகுதியை உடையவர்கள், சிறந்த மக்கள், அவர்கள் சப்யாக. அடுத்தது குப்ததம இந்திரியாக, இந்திரியாகனா இந்திரியங்களை உடையவர்கள். எப்படிப்பட்ட இந்திரியம், எல்லாருக்குமே இந்திரியங்கள் இருக்கு, யாரும் இந்திரியம் இல்லாம இல்ல, எல்லாருக்கும் இந்திரியங்கள் இருக்கு. இவர் எப்படிப்பட்ட இந்திரியங்களை உடையவர்கள், குப்த தம இந்திரியாக. குப்த, குப்ததர, குப்ததம, குப்தனா அதை தன்வயப்படுத்தக்கூடியவர்கள், குப்த தர இன்னும் அது கம்பேரிட்டிவ், குப்த தம சூப்பர்லேட்டிவ். தன்னுடைய அவயவங்களை தன் வசத்திற்குள் எப்பொழுதுமே கட்டுப்படுத்தும் திறமை உடையவர்கள். புரியுறதா? நம்ம இப்ப கிளாஸ்ல உட்காரணுமேனு ஒரு மணி நேரம் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி கவனிக்கிறோம், அடுத்த நேரம் நமக்கு மாறிப்படுறது, கிளாஸ்லயே சில சமயம் மாறி மாறி போயிடும் நம்ம மனசு. நம்மளுடைய மனசு ஒரு கண்ட்ரோல்ல இருக்காது, திரும்பி திரும்பி நம்ம அவயவங்கள் எல்லாம் மாறிண்டே இருக்கும். சமயத்துல கொஞ்ச நேரம் தான் நம்மளால கண்ட்ரோல் படுத்த முடியும். ஆனா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, எப்பவுமே தன்னுடைய இந்திரியங்களை தன்னுடைய வசத்திற்குள் கட்டுப்படுத்தும் திறமை உடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் யாரு, முனையகா, முனிவர்கள். இந்த முனிவர்களுக்கு உள்ள விசேஷண பதங்கள் தான் இதெல்லாம். என்ன, சப்யாகா, குப்ததமேந்திரியாகா, முனையகா. சப்யாகா மேன்மை பொருந்தியவர்களும், குப்ததமேந்திரியாகா இந்திரியங்களை தன் வசத்திற்குள் கட்டுப்படுத்தக்கூடியவர்களும் ஆன, முனையகா முனிவர்கள். இப்படி நம்ம இந்த அடுத்த பதத்துக்கு சொல்லிட்டோம், சபாரியாய அன்மயப்படுத்திட்டோம், கோத்ரே அன்மயப்படுத்தியாச்சு, குப்த தமேந்திரியம் அன்மயப்படுத்தாச்சு. அடுத்தது அர்ஹணாம், கௌரவத்தை, பூஜையை. அடுத்த பதம் பாக்கி இருக்கிறது அதுதான், அர்ஹணாம், பூஜையை. அடுத்தது ஒரு பதம் மீதி, சக்ருஹு செய்தனர். இவ்வளவுதான். இப்ப சக்ருஹு செய்தனர், சக்ருஹுங்கிற கிரியா பதம் எடுத்திருந்தோம், செய்தனர் அழித்தனர் எடுத்துக்கலாம். கே சக்ருஹு, யார் அழித்தனர், முனையகா சக்ருஹு, முனிவர்கள் அழித்தனர். கீதிருஷாகா முனையகா, கீதிருஷாகா முனையகா, சப்யாகா முனையகா, மேன்மக்க மேன்மை பொருந்திய முனிவர்கள். இத்தோப்பி கீதிருஷாக முனையகா, இன்னும் எப்படிப்பட்ட முனிவர்கள், குப்த தமேந்திரியாக முனையகா. இப்ப சப்யாக, குப்த தமேந்திரியாக, முனையகா சக்ருகு, சப்யாக, குப்த தமேந்திரியாக, முனையகா. கிம் சக்ருகு, எதை செய்தனர், அர்ஹணாம் சக்ருகு, சப்யாகா, குப்த தமேந்திரியாகா, முனையகா, அர்ஹணாம் சக்ருஹு, கௌரவத்தை அளித்தனர். கஸ்மை அர்ஹணாம் சக்ருஹு, யாருக்கு கௌரவத்தை அளித்தனர், தஸ்மை, தஸ்மை நம்ம இன்னக்கமால திலீபாய போட்டுக்கலாம், தஸ்மை. கீதிருஷாய தஸ்மை, கீதிருஷாய தஸ்மை, எப்படிப்பட்ட அவனுக்கு, சபாரியாய மனைவியோடு கூடிய. இத்தோப்பி கீதிருஷாய கோத்ரே, இத்தோப்பி கீதிருஷாய அர்ஹதே, இத்தோப்பி கீதிருஷாய நய சக்ஷுஷே. இப்ப என்னெல்லாம் சேர்க்கலாம், சபாரியாய கோத்ரே அர்ஹதே நய சக்ஷுஷே தஸ்மை. இப்ப நம்ம எப்படி ஆர்ப்படுத்தணும்னா, சப்யாகா குப்ததமேந்திரியாகா முனைய, முனையகா மேன்மை பொருந்தியவர்களும், இந்திரியங்களை தன் வயத்தில் கட்டுப்படுத்தக்கூடியவர்களுமான முனிவர்கள், மனைவியோடு கூடியவனும் சபாரியாய கோத்ரே அர்ஹதே நயசக்ஷுஷே தஸ்மை. சபாரியாய மனைவியோடு கூடியவனும், கோத்ரே மக்களை காப்பாற்றுபவனும், அர்ஹத்தே அளிக்கக்கூடிய கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளும் தகுதியுடையவனும், நயசக்ஷுஷே நேர்மை நியாயம் இவைகளை கண்களாக உடையவனுமான தஸ்மை திலீபாய, அந்த திலீபனுக்கு அர்ஹணாம் சக்ருஹு கௌரவத்தை அளித்தனர். இதானிம் அன்வயம் மாத்திரம் வதாமி, சப்யாஹா குப்ததமேந்திரியாஹா முனயஹா சபாரியாய
கோத்ரே அர்ஹதே நயசக்ஷுஷே தஸ்மை அர்ஹணா சக்ருஹு. புனஹ வதாமி, சப்யாஹ குப்ததமேந்திரியாஹ முனயஹ சபார்யாய கோத்ரே அர்ஹதே நயசக்ஷுஷே தஸ்மை அர்ஹணா சக்ருஹு. மேன்மை பொருந்தியவர்களும் அவயவங்களை தன் வயத்திற்குள் கட்டுப்படுத்தும் திறமையுடையவர்களும் ஆன முனிவர்கள், மனைவியோடு கூடியவனும், மக்களை காப்பாற்றுபவனும், அளிக்கக்கூடிய கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளும் தகுதியுடையவனும், நயசக்ஷுஷே நியாயம் நீதி இவைகளை கண்களாக உடையவனுமான தஸ்மை அந்த திலீபனுக்கு அர்ஹணாம் சக்ருஹு கௌரவத்தை அளித்தனர். புரியுறதா? அக்ரிம ஸ்லோகம் பசியமஹ. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். விதேஹே சாயந்தனஸ்யாந்தே சததர்ஷ தபோநிதிம் அன்வாசிதம் அருந்தத்யா ஸ்வாஹ ஏவ ஹவிர்புஜம். விதேஹே சாயந்தனஸ்யாந்தே சததர்ஷ தபோநிதிம் அன்வாசிதம் அருந்தத்யா ஸ்வாஹ ஏவ ஹவிர்புஜம். விதேஹே சாயந்தனஸ்யாந்தே சததர்ஷ தபோநிதிம் அன்வாசிதம் அருந்தத்யா ஸ்வாஹ ஏவ ஹவிர்புஜம். விதேஹே சாயந்தனஸ்ய அந்தே சஹா ததர்ஷ தபோநிதிம் அன்வாசிதம் அருந்தத்யா ஸ்வாஹய ஸ்வாஹயா இவ ஹவிர்புஜம். புனஹ பதச்சேதம் வதாமி. விதேஹே சாயந்தனஸ்ய அந்தே சஹா ததர்ஷ தபோநிதிம் அன்வாசிதம் அருந்தத்யா ஸ்வாஹயா இவ ஹவிர்புஜம். இப்போ ஒரு ஸ்லோகம் எப்படி பதச்சேதம் பண்ணி பதம் கிரமம் பண்ணணும்னு இப்ப நாங்க படிச்ச காலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்லோ சப்தத்துக்கும் சப்தம் சொல்லணும். இப்ப விதேகே எடுத்தா அது என்ன சப்தம், என்ன லிங்கம், ஏழு விபக்தி சொல்லி சப்தம் சொல்லணும். அதே மாதிரி சாயந்தனசிய அந்தே அங்க என்ன சந்தி சொல்லணும். அடுத்தது சஹா அங்க என்ன சந்தி, விசர்கலோப சந்தி. ததர்ஷ கிரியாபதம் என்ன ரூபம் என்ன தாது. தபோநிதிம் அப்படின்னா என்ன சப்தம். இது மாதிரி நம்ம ஒரு ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய சந்தி சமாசம் அப்புறம் அந்த சப்த ரூபம் விபக்தி வச்சனம் இது எல்லாம் தெரியணும்னா நம்ம சப்தம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல சப்தத்தை பிரிக்கிறதுக்கே சப்தம் தெரியணும். சாயந்தனசிய அந்தே அப்படின்னு நமக்கு பிரிக்க தெரியணும், அதுக்கு சப்தம் தெரியணும். அதனால புனப்புனகா எதுக்கு நான் திருப்பி திருப்பி இதை சொல்றேன்னா, நம்ம கொஞ்சம் சப்தம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்பதான் இப்ப நிறைய பேர் நம்ம கோவிதா முடிச்சவங்க இருக்கோம், பரீட்சையா முடிச்சுட்டு சிக்ஷா முடிச்சவங்களும் நம்ம இருக்கோம். நம்ம சப்தத்தை இப்ப பரீட்சையா படிக்கிறவாளுக்கும் ஒரு வருஷம் ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. அதனால இப்பிலிருந்து நம்ம ஒவ்வொரு சப்தமா ஒரு சப்தத்துக்கு ஏழு வேற்றுமை, எட்டாவது வேற்றுமை சம்போதனம் சொல்றோம். ஒரு சப்தத்துக்கு ஒரு விபக்திக்கு மூணு வேற்றுமை, அப்படி கணக்கு பார்த்தா 24 வேர்ட்ஸ். அதை தவிர மேல அதனுடைய இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு 4 வேர்ட்ஸ், 28 வேர்ட்ஸ் ஒரு சப்தத்துக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு லைன் படிச்சா கூட நமக்கு 8 நாளைக்கு 8 லைன் ஒரு சப்தம் பைஹார்ட் பண்ணலாம். 8 நாளைக்கு ஒரு சப்தத்தை நம்ம பைஹார்ட் பண்ணிடலாம். அதனால 8 நாளைக்கு ஒரு சப்தம் படிச்சோம்னா நம்ம ஒரு மாசத்துக்குள்ள குறைஞ்சது 4 சப்தம் பைஹார்ட் பண்ணலாம். 3 24 மூணு சப்தமான ஒரு மாசத்துல நிச்சயமா நம்ம பைஹார்ட் பண்ண முடியும். கஷ்டமே கிடையாது. ஒரு லைன் எடுத்து ஒரு நாளைக்கு நெற்று பண்ணுவோம். ஆகார அந்தகா ஸ்ரீலிங்கா ரமா சப்தகா அதை மாத்திரம் நெற்று பண்ணுவோம். மறுநாளைக்கு ஆகாரந்தகா ஸ்ரீலிங்கா ரமா சப்தம் படிச்சிருவோம். ரமா ரமே ரமாஹா ஆகாரந்தகா ஸ்ரீலிங்கா ரமா சப்தஹா ரமா ரமே ரமாஹா அந்த ரெண்டு லைனை முழுக்க ஒரு நாள் கூட சொல்லுவோம். மூணாவது நாள் அன்னைக்கு ஆகார அந்தகா ஸ்ரீலிங்கா ரமா சப்தஹா ரமா ரமே ரமாஹா ரமாம் ரமே ரமாஹா இதை மாத்திரம் படிப்போம். மூணு லைனை ஒரு நாள் படிப்போம். நாலாவது நாள் ஆகார அந்தஹா ஸ்ரீலிங்கா ரமா சப்தஹா ரமா ரமே ரமாஹா ரமாம் ரமே ரமாஹா ரமயா ரமாபியம் ரமாபிஹி நாலா நாள் அதோட முடியும்.
அஞ்சனான் ஆகார அந்தஹா ஸ்ரீலிங்கஹா ரமா சப்தஹா ரமா ரமே ரமாஹா ரமாம் ரமே ரமாஹா ரமயா ரமாபியாம் ரமாபிஹி ரமாயை ரமாபியாம் ரமாபியஹா. ஆறாவது நாள் ஆகார அந்தஹா ஸ்ரீலிங்கஹா ரமா சப்தஹா ரமா ரமே ரமாஹா ரமாம் ரமே ரமாஹா ரமயா ரமாபியாம் ரமாபிஹி ரமாயை ரமாபியாம் ரமாபியஹா ரமாயாஹா ரமாபியாம் ரமாபியஹா. அது வரைக்கும் படிக்கலாம். ஏழாம் நாள் ஆகார அந்தஹா ஸ்ரீலிங்கஹா ரமா சப்தஹா ரமா ரமே ரமாஹா ரமாம் ரமே ரமாஹா ரமாயை ரமா ரமய ரமயா ரமாபியாம் ரமாபிஹி ரமாயை ரமாபியாம் ரமாபியஹா ரமாயாஹா ரமாபியாம் ரமாபியஹா ரமாயாஹா ரமயோஹோ ரமாணா. அடுத்தது ஆகார அந்தஹா ஸ்ரீலிங்கஹா ரமா சப்தஹா ரமா ரமே ரமாஹா ரமாம் ரமே ரமாஹா ரமயா ரமாபியாம் ரமாபிஹி ரமாயை ரமாபியாம் ரமாபியஹா ரமாயாஹா ரமாபியாம் ரமாபியஹா ரமாயாஹா ரமயோஹோ ரமாணா. ஆகார அந்தஹா ஸ்ரீலிங்கஹா ரமா சப்தஹா ரமா ரமே ரமாஹா ரமாம் ரமே ரமாஹா ரமயா ரமாபியாம் ரமாபிஹி ரமாயை ரமாபியாம் ரமாபியஹா ரமாயாஹா ரமாபியாம் ரமாபியஹா ரமாயாஹா ரமயோஹோ ரமாணா. ரமாயாம் ரமயோஹோ ரமாசு. ஆகார அந்தஹா ஸ்ரீலிங்கஹா ரமா சப்தஹா ரமா ரமே ரமாஹா ரமாம் ரமே ரமாஹா ரமயா ரமாபியாம் ரமாபிஹி ரமாயை ரமாபியாம் ரமாபியஹா ரமாயாஹா ரமாபியாம் ரமாபியஹா ரமாயாஹா ரமயோஹோ ரமாணா ரமாயாம் ரமயோஹோ ரமாசு. ஹே ரமே ஹே ரமே ஹே ரமாஹா. இப்படி படிச்சா நம்மளுக்கு ஒரு சப்தத்தை நிச்சயமா நம்ம ஒரு வாரத்துல படிச்சு முடிக்கலாம். இது ஒரு கஷ்டமும் இருக்காது. டெய்லி ஒரு தரம் ஒரு 10 நிமிஷம் சப்தத்துக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணினோம்னா ஒரு மாசத்துக்குள்ள நம்ம ஒரு 4 சப்தத்தை பைஹார்ட் பண்ணி நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம நாளையிலேருந்து கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த சப்தத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாரும் படிக்க ஆரம்பிப்போம். இப்ப அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். விதேகே சாயந்தனஸ்ய அந்தே சஹா ததர்ஷ தபோ நிதிம் அன்வாசிதம் அருந்தத்யா ஸ்வாஹயா இவ ஹவிர்புஜம். விதேகே விது சப்தா ஷஷ்டி விபக்தி ஏகவசனம். விதேகே ஷஷ்டி விபக்தி ஏகவசனம். சாயந்தனஸ்ய சாயந்தனஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவசனம். சாயந்தனஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவசனம். அந்தே அந்தே அவ்யயம் சஹா. பாருங்க ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் தது சப்தம் வராம இருக்கிறதே இல்லை. தது சப்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவசனம். புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவசனம். ததர்ஷ கிரியாபதம் பூதகாலஹா. பஷ்ய திருஷிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. ததர்ஷ பூதகாலம் பிரதம புருஷ ஏகவசனம். தபோநிதிம் தபோநிதி பிரதம த்விதியா விபக்தி ஏகவசனம். புல்லிங்கா த்விதியா விபக்தி ஏகவசனம். தபோநிதிம் அன்வாசிதம் அன்வாசிதம் த்விதியா விபக்தி ஏகவசனம். புல்லிங்க த்விதியா விபக்தி ஏகவசன த்விதியா விபக்தி ஏகவசனம். அருந்தத்யா ஸ்ரீலிங்க த்ருதியா விபக்தி ஏகவசனம். அருந்தத்யா த்ருதியா விபக்தி ஸ்ரீலிங்க திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஸ்வாஹயா ஸ்ரீலிங்க திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஸ்வாஹயா ஸ்ரீலிங்க திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். இவ அன்வயம் இவ அன்வயம். ஹவிர்புஜம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். புல்லிங்க திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஹவிர்புக் சப்தம் ஹவிர்புஜம் ஹவிர்புக் ஹவிர்புஜௌ ஹவிர்புஜா ஹவிர்புஜம் இது திதியா விபக்தி ஏகவசனம். புனஹ வதாமி விதேஹே ஷஷ்டி விபக்தி ஏகவசனம். சாயந்தனஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவசனம். அந்தே அவ்யயம் சஹா தகாராந்த புல்லிங்க சப்த பிரதமா விபக்தி ஏகவசனம். ததர்ஷ பூதகாலம் பிரதம புருஷ ஏகவசனம். தபோநிதிம் த்விதியா விபக்தி புல்லிங்க த்விதியா விபக்தி ஏகவசனம். அன்வாசிதம் புல்லிங்க த்விதியா விபக்தி ஏகவசனம். அருந்தத்யா ஸ்ரீலிங்க த்ருதியா விபக்தி ஏகவசனம். ஸ்வாஹயா ஸ்ரீலிங்க
திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். இவ அவ்யயம் ஹவிர் புஜம் தித்தியா புல்லிங்க தித்தியா விபக்தி ஏகவச்சனம். புரியுதா? இப்ப விதேகே, விதேகனா விதிகள், எல்லாருக்கும் சில கடமைகள்லாம் இருக்கு. அது மாதிரி விதேகனா கடமைகளுடைய, அத அந்த நியமங்களுடைய, எந்த விதிகளுடைய, சாயந்தனத்திய சாயங்காலத்தில் செய்யக்கூடிய, சாயங்காலே பவம் சாயந்தனம், சாயங்காலத்தில் செய்யக்கூடிய விதேகே அந்தே கடமைகளுடைய முடிவில், சாயந்தனத்திய அந்தே சாயங்காலத்தினுடைய முடிவில், சகா சகா அவன், இப்ப அவன் உடனே திலீபன் எடுத்துக்கோ, ததர்ஷ அபஷ்யதி திருஷ்டவான், ததர்ஷன திருஷ்டவான், அபஷ்யதி பார்த்தான், தபோநிதிம் தபோநிதினா இருப்பிடம், எதுக்கு இருப்பிடம், தபோநிதிம் தவத்துக்கெல்லாம் இருப்பிடம், ஜலநிதி சொல்றோம், ஜலத்துக்கு இருப்பிடம் ஜலநிதி, வித்யாநிதி வித்யைக்கெல்லாம் இருப்பிடம், கருணாநிதி கருணைக்கெல்லாம் இருப்பிடம். அதே மாதிரி இங்க தபோநிதிம் தவத்திற்கே இருப்பிடமாக இருக்கக்கூடியவரை, அன்வாசிதம் வசிப்பவரை கூடி இருப்பவரை, அருந்ததியா அருந்ததியோடு கூட, அருந்ததியா திருத்தியா திருத்தியா விபக்தி அருந்ததியோடு கூட, ஸ்வாகையா இவ ஸ்வாகாவோடு கூடிய, ஸ்வாகாவோடு கூடிய, ஹவிர் புஜம் ஹவிர் புஜம்னா அக்னிம், ஹவிர் புஜம் அக்னிம், புரியுதா? ஹவிர் புஜம் என்னத்துக்கு அவருக்கு ஹவிர் புஜம்னு பேருனா, ஹவிஸ்ன்னு நம்ம ஒரு புஞ்சியமான அன்னத்தை நம்ம சமர்ப்பிக்கிறோம், ஹோமம் பண்றப்ப ஹவிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஹவிஸ்னா அவருக்கு ஹோமத்தில் போடக்கூடிய திரவியங்களுக்கு பேரு ஹவிஸ்னு பேர். அதை ஏற்றுக்கொள்ள கூடியவர் குணத்தி, அவர் சாப்பிடுகிறார், அதனால அவருக்கு பேரு ஹவிர் புக்கு. அதனுடைய திருத்தியா தித்தியா விபக்தி ஹவிர் புஜம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப பாருங்க, சாயந்த இதுல நம்ம பாக்குறப்ப ததர்ஷ பார்த்தான், ததர்ஷ பார்த்தான் திருஷ்டவான், சகா திருஷ்டவான், சகா திருஷ்டவான், சகனா யாரு, திலீபகா திருஷ்டவான், சகா திலீபகா திருஷ்டவான், சகா திலீபகா கம் திருஷ்டவான், யாரை பார்த்தான், தபோநிதிம் திருஷ்டவான், சகா திலீபகா தபோநிதிம் திருஷ்டவான், சகா திலீபகா தபோநிதிம் கதா திருஷ்டவான், கதா திருஷ்டவான் அந்தே அந்தே முடிவில், கஸ்ய அந்தே இதேகே அந்தே கடமைகளுடைய முடிவில், கடமைகளுடைய முடிவில், கஸ்ய விதேகே அந்தே, கஸ்ய விதேகே அந்தே சாயந்தனஸ்ய விதேகே அந்தே சகா தபோநிதிம் சாயந்தனஸ்ய விதேகே அந்தே ததர்ஷ சகா திலீபகா தபோநிதிம் சாயந்தனஸ்ய விதேகே அந்தே ததர்ஷ தபோநிதிம்னு கொடுத்துருக்கோம். தபோநிதிம் கீதிருஷம் தபோநிதிம், எப்படிப்பட்ட தவ முனிவரை, எப்படிப்பட்ட அந்த முனிவரை பார்த்தா, அருந்த அன்வாசிதம் கூடி இருப்பவர், அவரோ அவர் சேர்ந்து இருக்கக்கூடியவர் வசிக்கக்கூடியவர், அன்வாசிதம் அன்வாசிதம் தபோநிதிம், கயா அன்வாசிதம் தபோநிதிம், கயா அன்வாசிதம் தபோநிதிம், அருந்ததியா அன்வாசிதம் தபோநிதிம், அருந்ததியோடு சேர்ந்திருக்கக்கூடிய தபோநிதிம், தபோநிதிம் வசிஷ்டம் முனிவரான வசிஷ்டரை, மனைவியான அருந்ததியோடு கூட இருக்கக்கூடிய முனிவரான வசிஷ்டரை ததர்ஷ பார்த்தான். இப்ப சொல்லுவோம், சஹா சாயந்தனஸ்ய விதேகே அந்தே அருந்ததியா அன்வாசிதம் தபோநிதிம் ததர்ஷ, புனஹ வதாமி, சஹா சாயந்தனஸ்ய விதேகே அந்தே அருந்ததியா அன்வாசிதம் தபோநிதிம் ததர்ஷ. இதோட சென்டென்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு.
இதுக்கப்புறம் சுவாக ஏவ ஹவிர்புஜம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காளிதாசன் எப்பவுமே உபமையில சிறந்தவர், உபமானம் சொல்றதுல சிறந்தவர்னு. இப்ப இங்க அருந்ததியோடு கூட இருக்கக்கூடிய வசிஷ்டரை பார்த்தார் அப்படிங்கறதுக்கு ஒரு உவமை சொல்றார். சுவாகயா இவ ஹரிபுஜம், சுவாகாவோடு கூடிய அக்னி பகவானை போல, சுவாகாவோடு கூடிய அக்னி பகவானை போல. அக்னி பகவானுக்கு பத்னி துவயம், சுவாகா ஸ்வதா இது, அதுல சுவாகா இது பத்னியா சகிதம் ஹவிர்புஜம் இவ, சுவாகா என்ற மனைவியோடு கூடிய. இங்க சுவாகயா அப்படின்னு திருத்தியா விபக்தி ஸ்ரீலிங்க ஏகவசனம், அதே மாதிரி அருந்தத்யா ஸ்ரீலிங்க திருத்தியா விபக்தி ஏகவசனம். அதனால அருந்தத்யாங்கிற விசேஷியத்துக்கு விசேஷனம் சுவாகா, சுவாகாவை போல இருக்கக்கூடிய அருந்ததி, அதே மாதிரி சுவாகாவோடு கூடிய அக்னி பகவான், அது மாதிரி அருந்ததியோடு கூடிய வசிஷ்டர். வசிஷ்டருக்கு யார ஊமையா சொல்லியிருக்கா? அக்னி பகவான். எப்படி சுவாகாவோட அக்னி பகவான் இருக்கிறாரோ அது போல அருந்ததியோடு கூடிய வசிஷ்டரை பார்த்தான். இப்ப நம்ம எப்படி சொல்லணும்? சகா திலீபகா சாயந்தனத்ய விதேகே அந்தே அருந்தத்யா அன்வாசிதம் தபோனிதிம் சுவாகயா ஹவிர்புஜம் இவ ததர்ஷ. புனஹ வதாமி, சஹா திலீபகா சாயந்தனஸ்ய விதேஹே அந்தே அருந்தத்யா அன்வாசிதம் தபோனிதிம் சுவாகயா ஹவிர்புஜம் இவ ததர்ஷ. அந்த திலீபன் சாயங்கால கடமைகளுக்கு முடிவில் அருந்ததியோடு கூடிய வசிஷ்டர் முனிவரை, சுவாகா என்ற மனைவியோடு கூடிய அக்னி பகவானை போல பார்த்தார். அப்படின்னா என்ன? அப்படின்னா ஏன் இங்க அப்படி சொல்லணும்னா, ஹவீர் புக்குங்கிறவர் நல்ல தேஜஸோட இருக்கார், எப்பவுமே அக்னி நல்ல தேஜஸோட இருக்கும். அதே மாதிரி வசிஷ்டரும் தன்னுடைய விதிகள் கடமைகள் எல்லாம் கரெக்டா செஞ்சு அப்பதான் முடிச்சிருக்கார். சாயந்தனத்துக்குள்ள கர்மாக்கள், சந்தியாவந்தன ஆதிக்கம், உபாசன ஆதிக்கம் அதெல்லாம் முடிச்சு, ஹோமங்கள் எல்லாம் முடிச்சு அந்த தேஜஸ் அப்படியே இருக்கு. எப்படி அக்னிக்கு ஒரு தேஜஸ் இருக்கோ அது மாதிரியான தேஜஸோட இருக்கார் அது அவர் வசிஷ்டர். அதே போல சுவாகா இருந்துதான் ஹெல்ப் பண்றது அந்த அக்னி ஜொலிக்கிறதுக்கு, அதே மாதிரி அருந்ததி இங்க ஹெல்ப் பண்றாங்க. அப்படி அருந்ததியோடு கூடிய முனிவரை சுவாகாவோடு கூடிய அக்னியை போல பார்த்தான். புனகாவதாமி, சகா திலீபகா சாயந்தனஸ்ய விதேகே அந்தே அருந்தத்யா அன்வாசிதம் தபோனிதிம் சுவாகயா ஹவிர்புஜம் இவ ததர்ஷ. சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.